ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒருவேளை இபி பில் வந்து அந்த லாஸ்ட் டேட்டில் கட்டுறேன் நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து தவிர்த்துருங்க. ஃபோனோ ஃபீ, பேடிஎம், அமேசான் பே, கூகுள் பே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க அந்த பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் எடுத்துக்கிடுவாங்க. லாஸ்ட் டேட்டில் இந்த மாதிரி கட்டி நம்மளுக்கு ஒருவேளை இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க இபி பில்லேருந்து. ஸோ அதனால் அந்த தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இபி பில் நம்ம அவங்க இபி வெப்சைட்டில் போய் கட்டணும் அப்படின்னா எந்த விதமான ரிஜெக்ஷனும் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த டிஎன்இபி வெப்சைட் வழியாக நம்ம எப்படி இபி பில் கட்டலாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த லாஸ்ட் டேட் அப்போ கட்டுறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இபி பில் வந்து நம்மளோட மொபைலில் நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு எப்படி கட்டலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பான முறையில் இபி பில் வந்து எப்படி ஈஸியாக கட்டலாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே டயத்தில் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இபி பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கன்சியூமர் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அதை எந்தெந்த வகையில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட இபி பில் கட்டின ரசீது இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் கட்டியிருப்போம். ஸோ அந்த இபி பில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் நம்பருங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த மின் இஎன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான கன்சியூமர் நம்பர். அதில் வந்து இப்போ 05-170- இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்பராக கொடுக்குறப்ப ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ அதில் உள்ள அந்த ஹைஃபன்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட கன்சியூமர் நம்பர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் நம்ம அந்த பில் கட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே டயத்தில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பில் கொடு. ஸோ அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அந்த நான் எல்லோ டிக் அடிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சர்வீஸ் நம்பர். அதை வந்து நீங்கள் கன்சியூமர் நம்பரை எடுத்து நீங்கள் பில் பண்ணிக்கலாம். இந்த இரண்டுமே தெரியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின் இணைப்புக்கு அந்த அட்டை இருக்கும். ஸோ ரீடிங் எடுக்கிறப்ப கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ரீஜியன் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், 224.034.1222. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த 224ங்கிறது சம்மந்தப்பட்ட ஊர் நம்பராக இருக்கும். 034ங்கிறது அந்த தெரு நம்பராக இருக்கும். 1222ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் நம்பராக இருக்கும். இந்த 1222 ஃபோர் டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 3 டிஜிட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒவ்வொரு பொறுத்து மாறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீஜியன் கோடு இல்லை. ஸோ அவங்க என்ன மாவட்டம் அந்த ரீஜியன் கோடு இல்லை. அந்த ரீஜியன் கோடு எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத நான் சைடில் இருந்ததை பாருங்களேன், அதெல்லாம் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ இதில் உள்ளதான் அந்த ரீஜியன் கோடு. இதை மட்டும் நீங்கள் முன்னாடி அந்த நம்பரை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த இபி அட்டையில் வந்து ரீஜன் கோடெலாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சைடில் இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 03 கோயம்புத்தூர், 05 மதுரை, 06 திருச்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் எப்படி ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பான முறையில் அடுத்து இபி பில் நீங்களே உங்கள் மொபைலே கட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி இபி பில் கட்டினேங்கிறத கடைசியாக நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி அந்த இபி பில் கட்டணும் அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே அதை நான் உங்களுக்கு டெமோவாக காமிச்சிடுறேன். உங்களோட மொபைலில் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு டிஎன்இபி லாகின் வந்து டைப் பண்ணிங்க. அதில் வர அந்த ஃபஸ்ட்டு டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்கெங்கே எல்லோ கலர் சிம்பிள் இருக்கோ ஸோ அதெல்லாம் நான் கிளிக் பண்ணுறதா அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்இபி அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும், டேஞ்செட்கோ. அதில் வந்து அந்த குயிக் பேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த நியூ யூசர் பக்கத்தில் வந்து குயிக் பேன் இருக்கும் லாகின் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே கன்சியூமர் நம்பர் கேட்கும் வித் ரீஜியன் கோடோட மொபைல் நம்பர். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஸோ இமெயில் ஐடி அதேமாதிரி தான். அந்த கீழே உள்ள கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு குயிக் பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்பர் டைப் அடிச்சுக்கோங்க. மொபைல் நம்பரும் டைப் அடிச்சுட்டு அந்த கேப்சா கூட கரெக்டாக டைப் அடிச்சுட்டு குயிக் பேன் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேமு, கன்சியூமர் அட்ரஸ், எவ்வளோ பில் அமௌண்ட்டு, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பே பில்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டு என்ன கார்டு அதுக்கேற்ற மாதிரிக்கு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். ஆக்சிஸ் பேங்குறது நம்ம பில் கட்ட வேண்டிய ஒரு பேமெண்ட் மெத்தடு. ஸோ நீங்கள் எந்த கார்டு வச்சுருந்தாலும் கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ரூபே கார்டு.
ஸோ இதில் உங்களுக்கு எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டுக்கு நேரம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரூபே கார்டுக்கு வச்சுருக்கேன், அதனால் நான் ரூபே கார்டில் கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் விசா கார்டோ மாஸ்டர் கார்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ஏடிஎம், ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க், கேவிபி, ஸோ எந்த ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆக்சிஸ் பேமெண்ட் கேட்வே மூலயமா நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடு மட்டும்தான். ஸோ எந்த ஏடிஎம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கெலாம் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா எல்லாமே ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், எந்த கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிற நம்மளுக்கு தெரியாது. அதாவது அந்த ஏடிஎம் கார்டில் ரைட் சைடில் கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு. ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா மாஸ்டர் கார்டு விசா கார்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில், ஸோ அவங்களோட கம்பெனி ஃபுல்லாக அமெரிக்கா. பட் ரூபே கார்டுங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது அந்த ரூபே கார்டு. ஓகே, ஸோ அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதில் வந்து அந்த ஐ ஹேவ் அந்த ஒரு இது பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் அண்ட் பேங்கிறது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த விசிபிள் ஆயிடுச்சுங்களா. ஸோ அந்த கன்ஃபார்ம் அண்ட் பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிறத கிளிக் அடிச்சுக்கோங்க அந்த பாக்ஸை வந்து. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டா இல்லை டெபிட் கார்டா அதை நீங்கள் வந்து கிளிக் அடிச்சுக்கோங்க. அதை கிளிக் அடித்த உடனே கீழே வந்து உங்களுக்கு கார்டோட டைப் காமிக்கும், ரூபே கார்டு. ஒருவேளை நீங்கள் மாஸ்டர் கார்டோ விசா கார்டோ டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மாஸ்டர் கார்டு விசா கார்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் இருக்கும். ஸோ அது அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கார்டு நம்பர், மந்த்து, இயரு, சிவிவி, பேர் எல்லாமே கரெக்டாக இன்புட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, எந்த இயர், சிவிவி, பேர் எல்லாமே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட கார்டு டீட்டெயில்ஸோ நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லிக்கிறாதீங்க. ஸோ நான் இது டம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு உண்டான ஓடிபியோ எந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயும் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிறாதீங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட பேங்க்லேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும், அதாவது ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இதில் இன்புட் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பில்லே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். பிரிண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி அந்த பில் பேமெண்ட் பண்ணுங்கன்னா அதை நான் ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ கூகுள் குரோமில் போய்ட்டு டிஎன்இபி லாகின் டைப் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது, குயிக் பேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்சியூமர் நம்பர், மொபைல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்புட் பண்ணுறேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். எதுக்காக மொபைல் நம்பர்னால் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதன் மூலிமா வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். இது மூலிமா பில் கட்டுறப்ப கண்டிப்பான முறையில் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இருந்தாலும் ஒரு ஆப்ஷனுக்கு தான் மொபைல் நம்பர். ஸோ கொடுத்துட்டு குயிக் பேங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு உண்டான பில் விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் பேர், கன்சியூமர் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பே பில்ங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே எனக்கு உண்டான அமௌண்ட்டு காமிச்சிருச்சு. ஸோ ஐ ஹேவ் கொடுத்துறேன், கன்ஃபார்ம் பே கொடுத்துறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கிளிக் பண்ணுறேன். ரூபே கார்டை கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் மாஸ்டர் கார்டு விசா கார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு உண்டான அந்த கார்டு நம்பர்ஸ் காமிக்கும், அதில் வந்து நம்ம கார்டு நம்பரை இன்புட் பண்ணுங்கள். ஸோ அதாவது உங்களோட கார்டு நம்பரை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டம்மியாக தான் நான் போடுறேன். சிவிவி நம்பருங்கிறத கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த ஏடிஎம் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து டைப் பண்ணிங்க. மேக் பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஓடிபி ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆன ஓடிபியை நான் வந்து இன்புட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகுது, அவ்வளோதான் சார், எனக்கு உண்டான பில் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் சார்.
ஸோ வேறு எது மூலியமாக உங்களுக்கு இபி பில் கட்டணும் அப்படின்னா கீழே கமாண்டில் தெரிவிங்க, அதன் மூலியமாக நம்ம வந்து இபி பில் கட்டுறது எப்படின்னு நம்ம சொல்லித்தரலாம். தேங்க்யூ.